அதுதான் நான் அந்த மெசேஜ்ல சொல்லியிருக்கேன். சோ இப்போ நம்ம இந்த 1.5 வருஷம் நம்ம பேஷன்ஸ் பார்த்ததுல நம்ம கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா வந்து கோவிட் ஸ்டேஜஸ்ல இருக்குது, மூணு ஸ்டேஜா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கோவிட் வந்து நான் பல்மனரி கோவிட், அதாவது லங்ஸ் அஃபெக்ட் பண்ணாத கோவிட். இந்த கோவிட் வந்து மூக்கு, சைனஸ், வாய், தொண்டை இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு. இந்த கோவிட் வந்து எத்தனை நாள் யூஸ்வலா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 4 to 5 days, 5 நாள். இந்த 5 நாள்ல அந்த பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸ் வந்து காய்ச்சல் வரலாம், சோர் த்ரோட் வரலாம், சில பேருக்கு ரன்னிங் நோஸ் வரலாம், வாசனை தெரியாம போகலாம், டேஸ்ட் தெரியாம போகலாம், எல்லாமே இந்த ஃபேஸ்ல இருக்கிற சிம்டம்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஹெட் ஏக் வரலாம், பிளஸ் பேஷண்ட்டுக்கு வந்து டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க, பிளஸ் ஃபீவர் வரலாம், பிளஸ் பேஷண்ட்டுக்கு வந்து பாடி பெயின் ஏற்படும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் 5 days. இந்த ஃபர்ஸ்ட் 5 டேஸுக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. ஏன்னா இது வரைக்கும் எந்த வைரல் டிசீஸ்க்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் சரியா கண்டுபிடிக்கல. ஸோ வைரஸ் வரும், தானா போயிடும், நம்ம பாடி அதுக்கு எதிர்த்து வேலை செய்யும். 85% கோவிடால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்படிதான் இருக்கும், 5 நாள்ல இதெல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் அது சரியா போயிடும். 15% மக்கள், மீதம் இருக்கிற 15%க்கு இது எக்ஸ்ட்ரா பல்மனரி கோவிட் பிகம்ஸ் பல்மனரி கோவிட், அதாவது நுரையீரலை பாதிக்கக்கூடிய கோவிடா அது மாறுது. அது எப்ப நடக்குது? 6வது நாள்ல இருந்து 8வது 9வது நாளுக்குள்ளார இந்த மாதிரி மாறுது. நுரையீரலை பாதிக்கக்கூடிய கோவிட்னா என்ன அப்படின்னா, இந்த கோவிட் வைரஸ் நுரையீரலுக்குள்ளார போறது கிடையாது, இந்த கோவிட் வைரஸை எதிர்த்து நம்ம நுரையீரல இருக்கிற சில ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அதுவே நம்மளுக்கு ஒரு அலர்ஜி மாதிரியான ஒரு ரியாக்ஷனை காஸ் பண்ணி நம்ம லங்ஸை பாதிக்குது. இதுதான் நுரையீரலை பாதிக்கக்கூடிய கோவிட். இது ஜென்ரலா போன வேவ்ல 8வது நாள் கரெக்டா நம்மள பாதிக்க ஆரம்பிச்சுது. என்னைக்கு சிம்டம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சோ அன்னைக்கு அது ஆரம்பிச்சு கரெக்டா 8வது நாள் அது நம்மளோட லங்ஸை பாதிக்குது. அந்த லங்ஸை பாதிக்கக்கூடியது இன்ஃபெக்ஷன் கிடையாது, ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன். அந்த அலர்ஜிக் ரியாக்ஷனுக்கு நம்ம ஒன்லி ஒரே ஒரு மருந்து, ஸ்டீராய்டு மருந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த அலர்ஜிக் ரியாக்ஷனை உடனே நம்ம ஷட் ஆஃப் பண்ண முடியும். அதை மிஸ் பண்ணிட்டு 9வது நாள், 10வது நாள், 15வது நாள், 12வது நாள் நம்ம போயிட்டோம்னா அந்த ஸ்டீராய்டு கொடுத்தும் அது கேட்காது. இது எப்படின்னா, ஒருத்தர் தண்ணிக்குள்ள விழுந்தாருன்னா, தண்ணிக்குள்ள விழுந்த மனுஷனை அந்த நேரத்துல நீங்க தூக்கி விட்டாதான் அந்த மனுஷனை நீங்க காப்பாற்ற முடியும். 10 நிமிஷம் கழிச்சு நீங்க குதிச்சு, 10 பேர் குதிச்சு, 100 பேர் குதிச்சு, இல்ல